சென்னையில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் ஒருங்கிணைக்கும் வகையில் புரசைவாக்கம் வவுசி நகரில் 315 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னடுக்கு ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடம் கட்டப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் பயன்பாட்டிற்காக பழைய சட்டக்கல்லூரி பாரம்பரிய கட்டடத்தை புதுப்பிக்கும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்திரா பானர்ஜி, ராமசுப்பிரமணியன், எம் சுந்தரேஷ், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, உயர்நீதிமன்ற நீதிபதி டி ராஜா, அமைச்சர்கள் ஏவா வேலு, எஸ் ரகுபதி, தலைமை செயலாளர் வே இறையன்பு, அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உலக நீதிமன்றங்களுக்கு வழிகாட்டும் வகையில் அழகான நீதிமன்றமாக சென்னை உயர்நீதிமன்றம் விளங்குகிறது என பெருமிதம் தெரிவித்தார். ஏராளமான பாரம்பரிய கட்டடங்கள் நிறைந்த நகரம் சென்னை என குறிப்பிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பாரம்பரிய கட்டடங்களை பாதுகாப்பது என்பது நமது வரலாற்றை பாதுகாப்பது போன்றதாகும் என்று தெரிவித்தார். அந்த வகையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு சின்னங்களை இந்த அரசு பாதுகாக்கும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலக நீதிமன்றத்திற்கு அடையாளமாக சுட்டிக்காட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு அழகிய தோற்றத்தோடு நமது உயர்நீதிமன்ற கட்டடம் இருந்து வருகிறது. பாரம்பரியமான கட்டடங்களை பாதுகாப்பது என்பது நமது வரலாற்றை பாதுகாப்பது. அதில் நமது அரசு மிக கவனமாக இருக்கு. பாரம்பரியமான கட்டடங்கள் அதிகம் உள்ள நகரமாக சென்னை அமைஞ்சிருக்கு. பல நூறாண்டு பழமை கொண்ட கோயில்கள், சென்னை கோட்டையும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், சென்ட்ரல் ரயில் நிலையம், தேவாலயங்கள், எழும்பூர் ரயில் நிலையம், தர்காக்கள், அரசு அருங்காட்சியகம், அமீர் மகால், காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலக கட்டடம், காவல்துறை அருங்காட்சியகம், அரசு கவின்கலை கல்லூரி, ஆவண காப்பகம், ரிப்பன் கட்டடம், தெற்கு ரயில்வே தலைமையகம், இப்படி எத்தனையோ கட்டடங்கள் சென்னையினுடைய பாரம்பரிய கட்டடமாக அமைந்திருக்கிறது. இவை பழமையான நமது பண்பாட்டு சின்னங்கள். இவற்றின் பழமை மாறாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையில் பழைய சென்னை சட்டக்குழு வளாகமும் பழமை மாறாமல் மேம்படுத்தப்படும். நீதியும் நேர்மையும் தமிழர்களின் வாழ்வியலில் கலந்தவை என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நீதித்துறை உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் செலுத்துகிறது என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 35 புதிய நீதிமன்றங்கள் அமைக்க ஆணையிட்டது உட்பட திமுக அரசு நீதித்துறைக்காக செய்த பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். இந்த அரசு பொறுப்பேற்ற மே மாதம் 2021 முதல் 3 கூடுதல் மாவட்ட நீதிமன்றங்கள், 12 சார்பு நீதிமன்றங்கள், 6 முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள் மற்றும் 14 மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள் உள்ளிட்ட 35 புதிய நீதிமன்றங்கள் 54 கோடி 85 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்க ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், திருவாரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பட்டியலினத்தவருக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரிக்க 4 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. புதியதாக நீதிமன்ற கட்டடங்கள் கட்டுதல், குடியிருப்பு கட்டடங்கள் கட்டுதல், பழைய நீதிமன்ற கட்டடங்களை பராமரித்தல் ஆகிய பணிகளுக்காக தமிழ்நாடு அரசு 2021-22 மற்றும் 2022-23 ஆகிய நிதியாண்டுகளில் மொத்தம் 268 கோடி ரூபாய் ஒப்புழைப்பு தந்திருக்கிறது. நீதித்துறையினுடைய நீடித்த சிறப்பான செயலாக்கத்துக்கு இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன்.
உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். மேலும் நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தென்னிந்திய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றத்திற்கான ஒரு கிளை நீதிமன்றம் சென்னையில் அமைக்க வேண்டும். இரண்டாவதாக, நீதி கேட்டு வந்திருக்கும் மக்கள் நீதிமன்றத்தில் நடக்கும் விசாரணையின் தலைமையின அந்த தன்மையின புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தமிழ் வழக்காடு மொழியாக அமைய வேண்டும். மூன்றாவதாக, நீதிபதி நியமனங்கள் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய வகையில் நியமனங்கள் அமைய வேண்டும். இவற்றை இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசருடைய கனிவுடன் அவர்கள் இதை பரிசீலிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சட்டத்தின் அரசாக, நீதியின் அரசாக, சமூக நீதி அரசாக தனது தலைமையிலான அரசு செயல்படுகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நீதித்துறையின் கட்டமைப்புகளை மேம்படுத்த அனைத்து விதமான உதவிகளையும் இந்த அரசு செய்யும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார்.